ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பஸ் ட்ராவலுக்கு கிளம்பிட்டோங்க. எங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லேருந்து நம்ம குமுளி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். மணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7:30 ஆகுது. இந்த டைமில் கவர்மெண்ட் பஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் பஸ் இருந்தால் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகலாம், அப்படி இல்லைனாக்கா ப்ரைவேட் பஸ் இருந்தால் ப்ரைவேட் பஸ்ஸில் போகலாம். ஸோ எந்த பஸ் இருக்குதோ அந்த பஸ்ஸோட ட்ராவல் வீடியோ தாங்க இந்த வீடியோ. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபையாக சொல்ல முடியல இந்த பஸ்ஸில் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நல்ல தூக்க கலெக்டில் இருக்கேங்க. கிளைமேட் பார்த்திங்கன்னா சமைச்சில்லுன்னு இருக்குது. இப்போ தான் முழித்தேன் நானும் என்னோடய ஃப்ரெண்டும். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து வருவோம்ல, ஸோ அவனும் நானும் போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நேராக பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த TNSTC கவர்மெண்ட் பஸ் தான் இருந்தது. குமுளிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்டில் உட்காந்து. ஸோ கேபின் போய் பார்த்திங்க அப்படின்னாக்கா பர்மிஷன் கேட்டிருக்கேன். சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பஸ்ஸு கிளம்பட்டும் அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். மணி பார்த்திங்கன்னா 7:50 ஆகுதுங்க. இப்போ எடுப்பாங்க. எத்தனை மணி பார்த்தீங்க? 8:00. 8:00 இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னாக்கா 8:00 பஸ்ஸை எடுத்துட்டாங்க. அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க.
தெரிஞ்சு போகிறோம், நம்ம போகிறோம் அப்படின்னு போகிறோம். Thank you.
பைபாஸ் கண்டிட்டு இருக்க மாதிரி இதெல்லாம் போயிருக்கும். இதில் போனால் எப்படி தெரியும் தெரியுமா அந்த மலைலாம் போகாது. கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம லோவர் கேம்ப் பஸ் ஸ்டாப்லேருந்து கிளம்பிட்டோங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவேன். ஏன் அப்படின்னாக்கா ஜான் பென்னிக்விக்கோட மணிமண்டபம் இங்கே தான் இருக்குது. அவரை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. முல்லை பெரியார் டேமை கட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வந்த ஒரு நல்ல மனிதர். ஸோ அவரோட மணிமண்டபம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ பஸ்ஸில் போகிறனால பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னால் சரியாக ஷூட் பண்ண முடியலங்க. இதை பற்றின ஒரு வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியே ஆகணுங்க, இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்ததை கொஞ்சம் கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருப்பேன். ஆனால் எல்லா ஸ்டாப்பிங்குமே நான் கவர் பண்ணியிருப்பேன். பட் நம்ம கீழேருந்து மேலே போகிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஹில்ஸை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக கவர் பண்ணதில் என் கேமராவில் சார்ஜே இல்லாமல் கூட போயிடுச்சுங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு கேரளாலேருந்து தண்ணி வரக்கூடிய வழியெல்லாம் பார்க்க முடியும். அதாவது முல்லை பெரியார் டேம்லேருந்து 4 பெரிய பெரிய பைப் மூலயமா நமக்கு தண்ணி வரும். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா சாரி அந்த சீனரிஸ்லாம் பார்த்திங்கனாக்கா போகிற வழியில் வரும். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க, ட்ராவலை வாட்ச் பண்ணுங்கள்.
கைஸ் ஃபைனலி கும்பலிக்கு ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்த பஸ் பின்னாடி நிற்கிது பாருங்கள். டிரைவர் நான் பேர் தண்டபாணி, ரமேஷ்குமார் பார்த்தீங்கன்னா கண்டக்டரானேன். ரெண்டு பேருமே சூப்பர் டைப்புங்க. வீடியோ எடுத்துக்கிட்டுமானன்னு கேட்கும்போது ஏறி எடுத்துக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்காந்து மலையில் ஏறுறது முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேபின் ரெட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைப் லைன்லாம் காமிச்சிருப்பேன், பெரிய பைப்பு, நாலு பைப் காமிச்சிருப்பேன். ஸோ சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். முல்லை பெரியார் டேமுன்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு தமிழ்நாட்டுக்கு அந்த பைப் மூலயமா நமக்கு தண்ணி வருதுங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பைப் லைனு. இது வந்து தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். பென்னிக்விக் பற்றியும் தெரில அப்படின்னாக்கா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். பென்னிக்விக் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா முல்லை பெரியார் டேம் கட்டி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆறு டிஸ்ட்ரிக் நினைக்கிறேன், அஞ்சோ ஆறோ டிஸ்ட்ரிக்கு தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட மணிமண்டபம் கீழே இருந்தது, நான் அதை கவர் பண்ணேன், லைட்டாக தான் கவர் பண்ணிருக்கேன், நான் அதை கூட மென்ஷன் பண்ணியிருந்துருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஃபைனலாக கும்பலிக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கொஞ்சம் சுற்றிட்டு போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அடுத்தடுத்த வ்ளாகில் போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பெரிய வீடியோவில் பார்ப்போம். பாய்.